நண்பர்களே, நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, தோனி செஞ்சுருக்கக்கூடிய சூப்பரான ஒரு சாதனையை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடந்த முதல் ஒரு நாள் போட்டியில் வந்து 59 ரன்கள் அடித்து நாட் அவுட் பேட்ஸ்மேனாக தோனி இருந்திருப்பார். 2019 ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக எடுக்கக்கூடிய 4வது அரைசதம் இது. இந்த வருஷத்தில் வந்து தோனி வந்து ஃபுல் ஃபார்மில் இருக்காரு அப்படிங்கிறது அவருடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போதே வந்து தெரிய வருது. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் வந்து சச்சின், கங்குலி, டிராவிட் அப்படின்னு மிகப்பெரிய 3 ஜாம்பவான்கள் செஞ்சிருந்த ஒரு சாதனைக்கு பிறகு தோனி வந்து இப்போ ஒரு சாதனை வந்து செஞ்சிருக்காரு. அந்த பட்டியலில் வந்து இணைஞ்சிருக்காரு. அதாவது வந்து லிஸ்ட் ஏ போட்டியில் வந்து அதிக ரன்கள் அடித்த இந்திய வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சச்சின் முதலிடத்தில் இருக்காரு. 551 போட்டிகளில் விளையாண்டு 21,999 ரன்கள் அடிச்சிருக்காரு. 60% அடிச்சிருக்காரு. 114 அரைசதம் அடிச்சிருக்காரு. 2வது இடத்துல வந்து கங்குலி இருக்காரு. அவர் வந்து 437 லிஸ்டியே போட்டிகளில் விளையாண்டு 15,622 ரன்கள் அடிச்சிருக்காரு. 31% அடிச்சிருக்காரு. 97% அரைசதம் அடிச்சிருக்காரு. இந்த பட்டியலில் வந்து 3வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய சுவரான ராகுல் டிராவிட் இருக்காரு. 449 போட்டிகளில் விளையாண்டு 15,271 ரன்கள் அடிச்சிருக்காரு. 21% அடிச்சிருக்காரு. 112 அரைசதம் அடிச்சிருக்காரு. இவங்க மூணு பேர் மட்டும்தான் லிஸ்ட் ஏ போட்டியில் 13,000 மேலே ரன்கள் அடித்த வீரர்கள். இப்போ இந்த பட்டியலில் வந்து 4வது ஆளாக தோனி மறைஞ்சிருக்காரு. தோனி வந்து 412 லிஸ்ட் ஏ போட்டியில் விளையாண்டுருக்காரு. 13,054 ரன்கள் அடிச்சிருக்காரு. 17% அடிச்சிருக்காரு. 85% அரைசதம் வந்து அடிச்சிருக்காரு. தோனிக்கு பின்னாடி வந்து அசாருதீன் இருக்காரு. அசாருதீன் வந்து 432 லிஸ்ட் ஏ போட்டியில் விளையாண்டு 12,931 ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. 13,000 அடிக்கலை. அப்போ லிஸ்டிய போட்டியில் 13,000 ரன்களை கடந்த 4வது இந்திய வீரர் அப்படிங்கிற ஒரு சாதனையை தோனி வந்து செஞ்சிருக்காரு. இந்த விஷயம் வந்து தோனியோட ரசிகர்களுக்கும் பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.